நம்மளும் தரிசனம் உணர்ந்த எண்ணத்தை மேலோங்கி விதைத்துக் கொண்டு அவர் அவர்கள் யாரையும் ஒருத்தரொருத்தர் தள்ளாம கூட்டத்தில் நெரிசல் ஏற்படுத்தாமல் அப்படியே நின்று கும்பாபிஷேகம் தரிசிக்கும்படியாக கேட்கிறோம். நம்முடைய ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர்கள் உங்களுக்கு புனித தீர்த்தம் புரிவதற்காக சௌபாகியத்தை தருவதற்காக இங்கே அம்பிகையானவள் எழுந்திருந்தால் இந்த கஷேத்திரத்தில் எல்லோரும் அமைதியான முறையில் எல்லோரும் வழிபாடு செய்ய வேண்டுகிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் ஆறாம் கால யாக பூஜையினுடைய மகா பூர்ணாவதியானம் நடைபெறுகிறது. மனிதனுடைய அங்கங்கள் ஆறு அங்கம் என்று சொல்லுவார்கள். மூலாதாரம், சுவாதித்தாரம், சித்தி, ஆக்கி, மணிப்புற சரஸ்ராவம் என்று சொல்லப்படுவதான இந்த ஆறு ஆதாரங்களிலும் கடவுள் இருக்கிறார். இந்த ஆறு ஆதாரங்களிலும் இருந்து நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய கடவுளை ஆறு கால யாக பூஜையாக இங்கே சமைத்து